நமஸ்காரம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து நைமிசாரண்யம், நைமிசம் என்கிற காடு. 108 திவ்ய தேசங்களிலே வடநாட்டு திருப்பதிகளே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தில் பெருமாள் வந்து அரண்ய ரூபியாக எழுந்தொழியிருக்கிறார். அதாவது காடை சேவிச்சாலே பெருமாளை சேவிச்ச மாதிரி. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் முதல்ல வாணினேன் வாடின்னு 10 பாசுரம் பாடினார். அதுக்கப்புறம் திருப்பிரிதி, ரெண்டாவது பதிகத்தில் திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசம். அதுக்கப்புறம் மூன்றாவது பதிகம், நாலாவது பதிகம் எல்லாம் பதரிகாசிரமத்தை பற்றின பதிகங்கள். ஐந்தாவது பதிகம் சாலக்கிராம், அங்கெல்லாம் தன்னுடைய ஆடல்மா என்கிற அந்த குதிரையிலே சேவித்து விட்டு அங்கிருந்து அவர் நேராக இங்கே நைமிசாரணத்துக்கு வருகிறார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வனமுலை பயனே பேணினேன் அதனை பிழையன கருதி பேதையேன் பிறவி நோய் அறுப்பான் ஏனினேன் இருந்தேன் எண்ணிலேன் எண்ணி இளையவர் கலவியின் திறத்தை நாணினேன் வந்தும் திருவடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் என்று 10 பாசுரங்கள் இந்த திவ்ய தேசத்தை பற்றி பாடுகிறார். எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் விஜயம் செய்த திவ்ய தேசங்கள் எது எல்லாம் என்று குறிப்பிடும் பொழுது, பராசர பட்டர், ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், தார்க்ஷியாத்ரி, சிம்மாச்சலவ், ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமஞ்ச, பதரி நாராயணம், நைமிஷம், ஸ்ரீமத் பாரவதி, பிரயாக, மதுரா, அயோத்யா, கயா, புஷ்கரம், சாலக்கிராம, கிரிம், நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் முனிஹி என்ன நைமிசாரண்யத்தில் வந்து எம்பெருமானார் இங்கே வந்து சேவித்ததாக அதையும் குறிப்பிடுகிறார். புராணங்கள் படி பார்த்தா கூட இங்கே பல பல முக்கியமான இடங்கள், பிரம்மாவினுடைய சக்கர தீர்த்தம், வியாசகத்தி, ததீச்சி குண்ட், சீதா குண்ட், இந்த மாதிரி நிறைய முக்கியமான இடங்கள், வியாசர் வந்து புராணங்களை எல்லாம் சொன்ன இடங்கள் என்ன நிறைய இடங்கள் இங்கே காட்டுகிறார்கள். எல்லாத்தையும் நாம் இதில் பார்க்க போகிறோம். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது கோம்தி, கோமதி நதி. ரொம்ப முக்கியமான ஒரு நதி. இந்த நதியில் வந்து புண்ணிய நதியில் தீர்த்தமாடுவது பெரிய விஷயம் என்று பாரத தேசத்திலிருந்து பல இடங்களிலிருந்து பலரும் வருகிறார்கள். அந்த கோமதி நதி கரையிலே தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோமதி நதி இங்கே அமைதியாக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. பாருங்க எவ்வளோ அழகாக ஜலத்தில் அவ்வளோ ஒரு தெளிவு. இங்கேருந்து பார்த்தா ஜலம் கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் தெரியுறது. ரொம்ப தெளிவான ஜலம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப, குடித்து பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. புண்ணிய நதி கோமதி. ரொம்ப அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதி. இதுதான் ஆரத்தி கட்டம். இந்த சாயங்கால வேளையில் ஆரத்தி நடக்கும். கோமதி நதி அமைதியான காலை பொழுது. இப்போ தை மாதம், அதனால் பனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 10 மணி இருக்கும் இப்போது நேரம் காலையில். கோமதி நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஓடுறதே தெரியாமல் அழகாக ஓடுறது. இந்த காலத்தில் உள்ளே இறங்கி தீர்த்தமாடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இறங்கி கொஞ்சம் புரட்சணம் பண்ணிக்கலாம். வந்து வெயில் காலத்தில் வந்தாக்கா அப்போது நல்லாவே தீர்த்தமாடலாம்னு சொல்கிறேன். நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய வியாசகத்தி, இந்த இடத்துல வந்து சவுனகர் என்கிற முனிவர் வந்து யாகம் பண்ண இடம் அப்படின்னு காட்டுறார். சவுனகர், சவுனகர், சவுனகர் என்கிற ரிஷி யாகம் பண்ண இடம். பக்கத்தில் வந்து வியாசர் வந்து வேதங்களை எல்லாம் இந்த இடத்துல தான் வகுத்தார்னு ஒரு இடம் காட்டுறார். அந்த இடமும் இந்த இடமும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. கோமதி ரிவரில், கோமதி நதிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இவர் தான் சவுனக்க முனிவர். சக்தி தீர்த்தம் பூதநாதம் வியாசம் சூதம் சவுனகம் லலிதாம்
देव देवेश्वरम वंदे सप्त विनायकम, ये सेवन टेम्पल जो है वो नैमिषारण्य का इम्पोर्टेंट है, और जो ये सेवन टेम्पल करते हैं उनको 254 किलोमीटर राउंड का पूर्ण लाभ मिलता है। आज आप उस पीठ को दर्शन करते हैं, तो इधर में व्यास भगवान ने भागवत महाभारतम पुराणम को परिपूर्ण किया, और ये शौनक आदि 88,000 ऋषियों का यज्ञ, और ये हमारे शौनक आदि महामुनि को विग्रह दर्शन। जय श्री कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। நைமிசாரணியத்தில் இருக்கக்கூடிய வியாசகத்தின்னு ஒரு இடம், இந்த இடத்துல தான் வியாசர் வந்து நாலு வேதங்களை வகுத்தார்னு சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய ஆலமரம், அந்த ஆலமரம் வந்து 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறார். பெரிய ஆலமரம் நைமிசாரணியத்தில் இருக்கக்கூடிய வியாசகத்தி. இதை பிரதட்சிணம் பண்ணாக்கா நிறைய புண்ணியம்னு சொன்னான். ஸ்வயம்பு தர்ஷன ஹனுமான் ஜி கா ஜப் அஹிராவன் சுரா லே கயா தா பதால் லோக் பலி தேனே கே லியே ராம் லக்ஷ்மன் கோ தப் ஹனுமான் ஜி மஹாராஜ் பாதால் மே கயே ஹே அஹிராவன் கா வத் கியா வத் கர்னே கே பாத் ராம் ஔர் லக்ஷ்மன் கோ லே கே ஸ்வதா யஹி சே பிராகட் ஹுயே ஹே வர்ல்ட் மே தீன் ஹனுமான் கடி பிரயாக்ராஜ் மே லேட்டே ஹுயே अयोध्या जी में बैठे हुए नैमिषारण्य में खड़े हुए। तीनों में विशेष है इनका जो मुख है दक्षिण मुखी है। दक्षिण मुखी की विशेषता होती है जब किसी मनुष्य के ऊपर शनि राहु केतु या मंगल की दशा लगती है या परिवार कल्याण के लिए कामना सिद्धि के लिए इनका अर्चना पूजन कराने से ग्रह कष्ट नहीं देते। बोलिए हनुमान जी महाराज की जय। नैमिषारण्य धाम की जय। बालाजी सरकार की जय। நைமிசாரண்யம் திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய தேவராஜர் பெருமாள் திருக்கோயில், அங்கே வந்து முன்னாடி முதல்ல ராமஸ்தூபி சின்னஜியர் சுவாமி அவர் ஸ்ரீமன்னாராயணஜியர் சுவாமி அவர் எழுப்பின ராமஸ்தூபி, பட்டாபிஷேக திருக்கோலத்திலே ராமர் எழுந்தொழியிருக்கிறார். இதை தாண்டி உள்ளே போகிறோம், கோயிலுக்குள்ளே போக போகிறோம். திவ்யதேஷ் மந்திர்னு இங்கே சொல்கிறான் இதுக்கு பேர். இது வந்து தென்னிந்திய பாணியிலேயே துவஜஸ்தம்பம் அந்த மாதிரியான விமானங்கள் கோபுரத்தோடு இந்த கோவில் இருக்குது, தேவராஜ பெருமாள் திருக்கோயில். இங்கே தான் திவ்யதேஷ் மந்திர்னு சொல்கிறான். இதுதான் நைமிசாரணத்தில் வந்தால் எல்லோரும் திவ்யதேசம்னு சேவிச்சுட்டு போகிறான். தேவராஜ பெருமாள் நைமிசாரண்யம் திவ்ய தேசம். ஏதம் வந்தணுகா வண்ணனாமெண்ணி எழுமினோ தொழுதுமென்னு இமையோர் நாதன் வந்திரஞ்சும் நைமிசாரணியத் தெந்தையை சிந்தையுள் வைத்து காதலே மிகுத்த கலியன்வாயொலிசை மாலதான் கத்துவல்லார்கள் ஓத நீர் வையகமாண்டு வெண்குடை கீழ் உம்பருமாகுவர்தாமேம். திருமங்கி ஆழ்வாரும் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜரும், திருமங்கி ஆழ்வார் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். எம்பெருமானார் இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து சேவித்திருக்கிறார். ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரி, தார்க்ஷாதி, சிம்மாச்சலவு, ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமஞ்ச, பதரிநாராயணம், நைமிஷம் என்ன இந்த இடத்துல எம்பெருமானார் சேவித்திருக்கிறார். ஆழ்வார்களிலே திருமங்கி ஆழ்வார், ஆச்சாரியர்களிலே எம்பெருமானார் எழுந்துள்ளிருக்கிறார் இந்த திருக்கோயிலிலே. நைமிசாரண்யம் சக்கர தீர்த்தம், இந்த இடத்த நாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஃபோட்டோவில் வீடியோவிலலாம். முக்கியமான இடம், பிரம்மாவோட சிருஷ்டி பண்ணும் பொழுது அவருடைய சக்கரம் வந்து இந்த இடத்துல விழுந்து அதிலிருந்து ஒரு தீர்த்தம் உருவானதுன்னு சொல்கிறான். அந்த இடம்தான் இந்த சக்கர தீர்த்தம். இந்த இடத்துல 8,000 முனிவர்கள் ஒன்று சேர ஒரு காலத்தில் தபஸ் பண்ணி யாகம் பண்ணி இது பண்ணாலாம். இந்த குளம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக நாம் வட்டமாக பார்த்துருப்போம் இல்லைன்னா சதுரமாக பார்த்துருப்போம். இந்த குளம் வந்து 8 மூலைகளோடு இருக்குது. எப்படி சக்கரம் 8 மூலைகளோடு இருக்குமோ
அதுபோல் எட்டு மூலைகளோடு இந்த குளம் இருக்குது. நடுவில் வந்து சக்கரம் இருக்குது. நடுவில் பார்த்தோன்னா பாருங்க, எட்டு மூலை நடுவில் வட்டமாக இருக்குது. அங்கே முக்கியமான நாராயண பெருமாள் திருக்கோயில் அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போது நைமிசாரண்யத்தில் சக்கர தீர்த்தம் பல முறை நாம் இதை பார்த்துருப்போம். இதில் தீர்த்தம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. எத்தனை பேர் குளிச்சுட்டு போனாலும் தீர்த்தம் வந்து சுத்தமாகவே இருக்குது. குளிர்காலன்றதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஜலம். பண்ணிட்டாரு மாதிரி